இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வெத்தலை வெள்ளிக்கிழங்கு, இன்னொரு பேர் வைட்லியாம் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்துட்டு வந்துச்சு. ஆக்சுவலி இந்த கிழங்கு வந்து நம்ம ஜஸ்ட் பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்வோமோ அதேமாரி கட் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் இருந்த செடி செத்து போச்சு, காஞ்சி போய் அப்படி கருகி போச்சு. ஸோ அதுதான் ஒரே சேடாக இருந்துச்சு. பட் வந்து லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததா. ஸோ நான் வந்து அதை பற்றி ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஓகே நல்லா தானே இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது லேட்டாக தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் செத்து போச்சு. ஆக்சுவலி அந்த ரூட்டு அப்புறம் அந்த ஸ்டெம் அதை வந்து நோட்டீஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து டெட்டாக இல்லை நல்லா இருக்கான்னு. நான் அப்படியே வந்து நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு, பிகாஸ் லீவ்ஸ் எல்லாம் க்ரீனிஷாக இருந்துச்சு அதனால் ஓகே ஃபைன் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை செஞ்சிருச்சு. அது லேட்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன். இல்லை அதோடய காயை பார்த்து தான் அந்த கலர் வந்து மாறிடுச்சு ஓகே நல்லா இல்லை அப்படின்ட்டு. எனிவேஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை நோட்டீஸ் பண்ணேன். இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், இது நல்ல எனர்ஜி சாப்பிட்டா அண்ட் கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், கோலான் கேன்சர் ரிஸ்க் கம்மி பண்ணும். அடுத்தது வந்து இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்ம கெமிஸ்ட்ரியில் படித்த முக்கால்வாசி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே அவ்வளோதான், டாட்டா பாய், டேக் கேர்.